புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 300 மேற்பட்ட டிப்பர் லாரி கனரக வாகனங்கள் இயங்கி வருகின்றன. அதற்கான அலுவலகத்தை நாயக்கர்பட்டி பகுதியில் போக்குவரத்து ஆய்வாளர் சசிகுமார் ரிபன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் சொர்ணராசு, நகர்மன்ற தலைவர் ஆனந்த், சங்க தலைவர் சிவக்குமார், செயலாளர் முருகையா, பொருளாளர் ஷேக் அப்துல்லா, கட்டிட உரிமையாளர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சொத்துவரி, மின்கட்டணம், குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட தொடர் விலைவாசி உயர்வை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பெரியார் சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுகவில் மொத்தம் உள்ள 2663 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2445 பேர் தேர்வு செய்ததன் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அப்படி அவர் தேர்வு செல்லாது என்று சொன்னால் இப்போதுள்ள சட்டமன்றமும் செல்லாது, பிரதமர் மோடி இருப்பதும் செல்லாது என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவில் சிலம்பம் போட்டியில் போடி வருமன் சிலம்பம் மற்றும் தற்காப்பு கலைப்பயிற்சியகம் சார்பில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் ஜூனியர் 10 வயதுக்குள்ளும் சீனியர் 10 வயதுக்கு மேல் உள்ள பிரிவில் சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கு போடி வர்த்தகர்கள் சங்க மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் போடி நகராட்சி நகர்மன்ற தலைவர் ராஜராஜேஸ்வரி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளையும் வழங்கினர். போடி வருமன் சிலம்ப பயிற்சியாளர்கள் பிரபு மற்றும் தீபா உடனிருந்தனர். மற்றும் சிறப்பு அழைப்பாளர் பாஜக மாவட்ட தலைவர் பாண்டியன் மற்றும் அமமுக நகர செயலாளர் ஞானவேல் உடனிருந்தனர். கர்நாடகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள மேட்டூர் அணை முழுவதுமாக நிரம்பிவிட்டது. அதனையடுத்து மேட்டூரிலிருந்து கடந்த 3 தினங்களாக வினாடிக்கு 130,000 கன அடி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. அந்த நீர் காவிரி பாசனத்திற்கு போக மீதமுள்ளவை கொள்ளிடம் ஆற்றில் பிரித்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் விவசாயத்திற்கு சிதம்பரம் சீர்காழி தாலுகாவிற்கு திறந்துவிடாமல் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதினால் விவசாயம் பாதிக்கப்படும். எனவே தமிழக அரசு தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் தேனி நகர அளவிலான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜாவித் அகமது முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர செயற்குழு உறுப்பினர்கள் 7 பேர் தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நகர தலைவராக உமர், நகர செயலாளராக அன்சாரி, துணை செயலாளராக சைபுதீன், நகர பொருளாளராக யூசப், நகர செயற்குழு உறுப்பினராக தேனி ஹக்கீம் மற்றும் யூசப், நகர நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா விழாப்புரம் பகுதிகளில் தொழுநோய் குறித்து விழிப்புணர்வு பரிசோதனை நடைபெற்றது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர், தொழுநோய் ஒழிப்புத்துறை இயக்குநர் விஜய் மற்றும் மருத்துவ மேற்பார்வையாளர் முருகேசன், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட 20 மேற்பட்டோர் விழாப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று மாணவர்களிடம் தொழுநோய் குறித்து விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்கினர். கூடுவாஞ்சேரி நந்திவரத்தில் பாண்டியன் டேங்க், சூடோ கராத்தே மற்றும் சிலம்பம் அகாடமி சார்பில் தொடங்கிய மாபெரும் சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் 100 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் தனித்தனியாக நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த வாரம் செங்கல்பட்டில் நடைபெறும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் ஐதர் அலி செய்தியாளர்களிடம் பேசுகையில், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான சிலம்பம் மற்றும் கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டால் மாணவிகளுக்கு மன தைரியம் ஏற்படுவதோடு மன அழுத்தத்தில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் 84th பிறந்தநாள் விழாவை திருப்பூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் பல்வேறு இடங்களில் கட்சிக்குடி ஏற்றி மரக்கன்றுகள் நட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இடுவம்பாளையம் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மரக்கன்றுகள் நட்டு மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் வழங்கி கொண்டாடினர். மருத்துவர் ராமதாஸ் லட்சியமான மது இல்லா சமுதாயம் உருவாக்க உறுதிமொழி ஏற்றதாக மாவட்ட செயலாளர் ரமேஷ் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் ஆனந்தன், ரவிச்சந்திரன், கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சதுரங்கா என்னும் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செஸ் சதுரங்கத்தில் உள்ள காயின்களான ராஜா, ராணி, குதிரை, யானை, பிஷப் போல வேடம் அணிந்து ஃபேஷன் வாக் ஷோ நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தலைமை வகித்து நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சி அனைவரும் பாராட்டி ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது.